வணக்கம் கைஸ், வெல்கம் ஒரு வெல்கம் பேக். அப்போ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சண்டே வ்ளாக் தான் இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு சண்டே நேரமாகவே எழும்பிட்டேன். ஐ மீன் நான் 5:30 அந்த மாதிரி எல்லாம் எழும்பிட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு அசிடிட்டி வருமா என்னதுன்னெல்லாம் தெரியாது. லைம் போட்டு வச்சிருக்கிறேன், ஸோ குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது கொஞ்சம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. வெளியில் வாங்கணும், அதுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 7:00 ஆச்சு ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கிச்சனில் கொஞ்சோண்டு வேலையெல்லாம் இருக்குது, ரூமெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பிறகு வாஷிங் அது இதெல்லாமே முடிஞ்சிருக்குது. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டிச்சிங்கெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். அப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கான்டாக்ட் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மைக்கு ஓகே, இப்போ வந்துட்டு இதை குடிச்சுக்குவோம் கொஞ்சோண்டு. உப்பு பத்தலை, ஒரே புளிப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன தான் பண்ண போகிறோங்கிறது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கன்சிடர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை. பிகாஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு மீன் வாங்கி வச்சுருக்குறோம், அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுருக்கிறேன். ஸோ கிச்சனுக்கு போகணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சாச்சு, இப்போதான் எடுத்துட்டு வந்திருக்கிற தோசை, பிறகு ஃபிஷ் ஃப்ரை. ஓகேங்களா, மார்னிங் மார்னிங்கே இதை சாப்பிட்றேன்னா தெம்பு இல்லை வேற எதுவும் சமைக்கிற அளவுக்கு. ஸோ டேப்லெட் சாப்பிடணும், டேப்லெட் சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வரலையா சாப்பிட்றதுக்கு. கொஞ்ச நேரம் விட்டு சாப்பிடலாங்கிற மாதிரி இருக்கிறேன். வந்து சாப்பிட போகிறோம், சால்ட்டு குறைக்கணுங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருக்கிறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியாது, சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாதான் இருக்குது. ஸோ டக்குன்னு சாப்பிட்டுடலாம். லஞ்ச் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கணுங்கிற மாதிரி யோசிச்சிருக்கிறதுனால. கிட்டத்தட்ட இங்கே 12:46 ஆகுது. ஸோ இனிமேல் வந்துட்டு லஞ்ச் எதுவுமே சமைக்கலை, வெளியே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு, ஐ மீன் மீல் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ வெளியில் சாப்பிட்லாங்கிற மாதிரி பிளான் போட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு சித்வானோட ஒரு வீடியோ வந்து இருக்குது, நான் தூங்கிட்டு இருக்கிறதுனால டைமுக்கு பார்க்கலல்ல, இப்போ வந்து அதை உட்காந்து பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி வேறு பெருசாக எதுவுமே கிடையாது, அப்படியே ஒரு ஜாலியாக போகட்டுங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போயின்னு இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு என்ன வேலை இருக்குது, பெருசாக வேலை எதுவுமே இல்லை. ஈவினிங் சும்மா அப்படியே நடக்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன், பார்ப்போம்.
அப்போ வந்து வேலை அவ்வளோதான் முடிஞ்சது. இனி வந்துட்டு பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது, அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அண்ட் நைட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ நம்மளோட சாப்பாடு வந்து வந்துருக்குது, நம்ம பார்ப்போம். மொட்டா செட்டு தான் வாங்கியிருக்கிறோம், இதில் நல்லா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். அங்கே போகலாம், டேபிளுக்கு போகலாம். ஸோ திறந்து பார்ப்போம். அப்பளம் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை. இது வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, புளியோட கைண்ட் ஆஃப் சட்னி, ஓகேங்களா? பிறகு ஊறுகாய் இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, சாம்பார் இருக்குது, என் ஃபேவரேட். அண்ட் இது வந்துட்டு இது ஒரு ஏதோ குழம்பு. பிறகு கேபேஜ் பொரியல் இருக்குது, ரைத்தா இருக்குது, பாயாசம் இருக்குது, ரைஸ், ஓகேங்களா? காமிக்கிறேன் காமிக்கிறேன். ரைஸுக்குள்ள என்னலாம் வச்சுருப்பாங்கன்னா, கொஞ்சோண்டு சம்மந்தின்னு சொல்லுவாங்க, தேங்காயோட ரொம்பவே பிடிக்கும். பிறகு இந்த மிளகாய், அவ்வளோதான். ஸோ நம்ம இதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்டதுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பிறகு நான் எவ்வளவுமே இங்கே தான் வாங்கி சாப்பிடுவேன், நல்லா தான் இருக்கும். ஸோ நான் டக்குன்னு சாப்பிட போகிறேன், பாய். 5 hours later. இப்போ நான் வந்துட்டு என் ஃப்ளாட்மேட் கூட வெளியே வந்தோம். எங்கே போயிட்டு இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அதுக்கு பிறகு வந்துட்டு ஷீன் அவுட்லெட் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்கிறோம். ஷீன் அவுட்லெட்டோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டு இருக்கிறேன், நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது, பிறகு அங்கே என்னெல்லாம் இருந்துச்சுங்கிறது ஃபுல்லாக நான் போட்டு இருக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு குட்டியாக காமிச்சிருக்கிறேன், அதுவும் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ சும்மா இந்த வீடியோலேயும் சேம் வீடியோஸ் போட்டுட்டு லென்த்தாக இழுத்துக்கிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சோண்டு காமிச்சிருக்கிறேன். இந்த ஷீன் அவுட்லெட் வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுக்கிறேன். அப்போது நம்மளோட இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான் டான் வந்து சேரும். அப்போது அடுத்த ஒரு கலக்கலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.